எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிடுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் டின்னர் ஆகட்டும் ஹெல்த்தியா இருந்தா நம்மளோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த ரெசிபி அவ்வளவு அருமையா இருந்தது, அதனால உங்களோட நான் ஷேர் பண்றேன். காய்கறி சாப்பிடாதவங்களை கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து ஈஸியா சாப்பிட வச்சிடலாம். இட்லி மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதுல இந்த மாதிரி நைஸா துருவுன கேரட்ட போட்டுக்கோங்க. அடுத்து சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கிற முட்டைக்கோச போட்டுக்கோங்க. காய்கறிய மாத்தி எடுக்காதீங்க, கரெக்டா இந்த ரெண்டு காய்கறி மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து மஞ்சள் பொடி சிறிதளவு, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை வெட்டி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடுங்க. கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சமா மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப இட்லி பாத்திரத்துல இட்லியை ஊத்தி வேக வச்சிடலாம். மஞ்சள் பொடி அதிகம் சேர்த்துறாதீங்க, இந்த மாதிரி லைட் எலுமிச்சங்கலர் மஞ்சள் தான் இருக்கணும். வெந்து ஆவி வரட்டும், நாம அதுக்குள்ள தோசை ஊத்திடலாம். ஒரு மிக்சியில சிறிதளவு தேங்காய் வெட்டி போட்டுக்கோங்க. அடுத்து காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி சிறிதளவு, பூண்டு ரெண்டு பல். நான் இன்னைக்கு சட்னிக்கு வேர்க்கடலைய தோல் நீக்கி சேர்த்திருக்கேன். புரோட்டீன் சத்து நிறைந்தது, சுவையும் அருமையா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தோசை ரெடியா, இட்லி எப்படி வந்திருக்குன்னு வாங்க பாக்கலாம். இட்லியும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பஞ்சு போல சூப்பரா ரெடி ஆயிருச்சு. சட்னி இந்த மாதிரி அரைச்சிட்டு கடுகு சிறிதளவு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு விட்டுருங்க. நான் சொன்ன இதே மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க, உங்களோட பிரேக்ஃபாஸ்டும் சரி டின்னரும் சரி ரொம்பவே கலர்ஃபுல்லா ஹெல்த்தியா இருக்கும், வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மேலும் இது போல பயனுள்ள வீடியோக்களுக்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி.